அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் அண்ட் காலம்ஸில் இருக்கிற அந்த வேல்யூவை வந்து எப்படி நம்ம லாக் பண்ணுறது, அதுக்கான ஃபார்முலாஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சூப்பரான டிப்ஸு தான் இது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து தெளிவாக புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸில் இருக்கிற அந்த வேல்யூ வந்து நம்ம லாக் பண்ணணும். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு டேட்டாஸ் வந்து நான் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த டேட்டாவில் தான் வந்து உங்களுக்கு அந்த டெமோ காமிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட நேம் போட்டிருக்கேன், அதோட சேலரி போட்டிருக்கேன். ஸோ அதோட இன்க்ரிமெண்ட் பர்சன்டேஜ் போட்டிருக்கேன். ஸோ இன்க்ரிமெண்ட் ருப்பீஸில் வந்து போட்டிருக்கேன். ஸோ டோட்டல் சேலரி வந்து தனியாக போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதில் தான் வந்து அந்த ஃபார்முலாஸ் எப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து குமார் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து 10,000 வந்து சேலரி அப்படின்னா, ஸோ இன்க்ரிமெண்ட் வந்து 10% அப்படின்னா, நார்மலாக வந்து நீங்கள் பேசிக்கான வந்து ஃபார்முலா வந்து போடுவீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு சேலரி இன்டூ இன்க்ரிமெண்ட் பர்சன்டேஜ் 10%. ஸோ இதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, 10,000 வந்து 10% என்ன சேலரி அப்படிங்கிறது வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ இதை நீங்கள் வந்து கார்னரில் வந்து இந்த மாதிரி கர்சர் கொண்டு போனீங்க அப்படின்னா, ஸோ டார்க் ப்ளஸ் சிம்பிள் வரும், அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்கும். ரமேஷ்க்கும் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்குலேஷன் பண்ணிக்கும், ராஜாவுக்கும் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேஷன் பண்ணிக்கும், குருவுக்கும் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேஷன் பண்ணிக்கும். ஸோ இந்த இடத்துல போய் நீங்கள் ஃபார்முலா வந்து எடிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்திருக்கு. அதே போல் வந்து இதையும் நீங்கள் எடிட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்திருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் பேசிக்காக போடுற ஃபார்முலாஸ். ஸோ இதை பேசிக்காக போடுற இந்த மெத்தட் ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு சேலரியிலேருந்து 1500 வந்து இன்க்ரிமெண்ட் போடுறோம் அப்படின்னா, ஸோ அது எவ்வளோ அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ அதையும் வந்து நீங்கள் ஹெட்ஜில் வந்து டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அது வந்து ப்ளஸ் பண்ணிக்குவோம். ஸோ இந்த மாதிரி வந்து பர்சன்டேஜ் வைஸாகவும் நீங்கள் வந்து போடலாம், அதே போல் இன்க்ரிமெண்ட் ருப்பீஸ் வைஸாகவும் போடலாம். இல்லை அந்த இன்க்ரிமெண்ட்டோடு சேர்த்து போடணும் அப்படின்னா, ஈக்குவல் கொடுத்துட்டு ஸோ சேலரி ப்ளஸ் சேலரியில் இருந்து 10%. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சேலரி ஃபஸ்ட்டு வந்து போட்டுட்டோம், அந்த சேலரியோட ப்ளஸ் வந்து சேலரியிலேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நம்ம வேணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்கோம். ஸோ சேலரி போட்டாச்சு, C5 வந்து ஃபார்முலா எடுத்துக்கிச்சு. ஸோ அதுக்கடுத்தது சேலரியிலேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ்ங்கிறத வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுறோம். ஸோ இப்போ மறுபடியும் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்கும். ஸோ இப்படி பண்ணாமல் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம 20% இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ 20% இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து இது எல்லாமே பேசிக்காக இருக்குது. ஸோ ஈக்குவல் கொடுத்துட்டு சேலரி இன்ட்டு 20%. ஸோ கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 20% என்னவோ அது வந்துருச்சு. ஸோ இதை நீங்கள் மறுபடியும் வந்து ட்ராக் பண்ணுறீங்க. ஸோ ட்ராக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 0 வருது. ஏன் 0 வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து ஃபார்முலா வந்து இங்கே எடுத்துக்கிச்சு. ஸோ அடுத்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா இங்கே எடுத்துக்கிச்சு. ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறப்ப, இந்த ஃபார்முலா நீங்கள் ட்ராக் பண்ணுறப்ப இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்கள் இங்கே வந்து நீங்கள் 20% என்னமோ போட்டீங்க, இங்கே வந்து நீங்கள் 20% வந்து போட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்போ வந்து ஃபார்முலா எடுத்துக்கிட்டு வரும். இப்போ இந்த சேலரிக்கு என்ன 20% அப்படிங்கிறது வந்து இங்கே வரும். அதே போல் இங்கே வந்து நீங்கள் 30%. ஸோ அப்படின்னு வந்து நீங்கள் இங்கே போட்டிங்கன்னா மட்டும்தான் வந்து இங்கே வந்து உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஸோ அப்படி போடாமல் ஒரு சிம்பிளான சூப்பரான ஒரு ஃபார்முலா வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் C5 அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த C5 அப்படிங்கிறது வந்து சேஞ்சஸ் ஆகும். போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த C5ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் ஆகும். ஏன் சேஞ்சஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரமேஷ்க்கு சேஞ்சஸ் ஆகும், ராஜாவுக்கு சேஞ்சஸ் ஆகும். ஸோ இது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே எடுத்துக்கணும். பட் H5 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த காலம் அதாவது இன்க்ரிமெண்ட் 20%. ஸோ நீங்கள் குமாருக்கும் ரமேஷுக்கும் ராஜுவுக்கும் குருவுக்கும் எல்லாத்துக்குமே இந்த 20% வேணும் அப்படின்னா, ஸோ H5 அப்படிங்கிற இந்த காலம் வந்து லாக் பண்ணணும் நீங்கள். ஸோ இதை லாக் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த H5க்கு நடுவில் வந்து நீங்கள், ஸோ இந்த H5 அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் கர்சரை வச்சுட்டு F4 வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ F4 ப்ரெஸ் பண்ணினீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, H-க்கு முன்னாடியும் S-க்கு முன்னாடியும் வந்து டாலர் சிம்பல் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கீபோர்டில் வந்து F4 வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஆகிடும். இப்போ என்ட்ரி பண்ணுங்கள்.
ஸோ இப்போ வந்து நீங்கள் கார்னரில் வச்சு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ இந்த வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக, அதாவது லாக் ஆகக்கூடாது, ஸோ இந்த வேல்யூ வந்து லாக் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நீங்கள் வந்து ஃபார்முலா போட முடியாது. இல்லை தனித்தனியாக வந்து நீங்கள் 20% அப்படின்னு நீங்கள் போட வேண்டாம். பொதுவாக வந்து 20% போட்டுட்டு, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஸோ எத்தனை பேருக்கு வேணால் நீங்கள் கால்குலேஷன் பண்ண முடியும். இப்போ வந்து இதை நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த C6ங்கிறது எடுத்துக்கிச்சு, ஸோ H5 அப்படிங்கிறது இது எடுத்துக்கிச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது எடிட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த C7 அப்படிங்கிறது இது எடுத்துக்கிச்சு, ஸோ இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது இது எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் வந்து ஆல்ரெடி கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ கேள்விப்படலை அப்படின்னா இது உங்களுக்கு நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த டிப்ஸ், இந்த ஃபார்முலா வந்து எப்படி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே போல் வந்து உங்களுக்கு சின்ன டிப்ஸ் வேணும்னு விருப்பப்படுறீங்கனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் ஒரு வேறு ஒரு டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ, பை.